வசனத்தை படித்து வசனத்தின்படி நடந்தால் என்ன நடக்கும்? 2 நாளாகமம் 17:12. யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யோசபாத் வர வர பெரியவனானானான். நீ எந்த ஸ்தானத்திலே இருக்கிறாய், அந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு உன்னத ஸ்தானத்தை அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதவசனத்தை கிரியைகள் வைக்க வேண்டும். நீ இருக்கின்ற ஏழ்மையிலிருந்து அநேகருக்கு கொடுக்கிற ஸ்தானத்திற்கு நீ உயர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதவார்த்தையின்படி நடக்க வேண்டும். இதே 2 நாளாகமம் 17:7-9 முதலில் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு சிலரை அங்கே நியமிக்கிறான். 9வது வசனம், இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து என்ன செய்தார்களாம்? ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கர மந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாமல் இருந்தார்கள். கவனிங்க, யோசபாத் என்ன செய்யறான்? கவனிங்க, நம்முடைய தேசத்தில் எல்லோரும் வேத வார்த்தையை கேட்க வேண்டும், நம்முடைய தேசத்தில் எல்லா இடங்களிலும் வேத வார்த்தை தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி போதகர்களை அழைப்பிக்கிறான். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் அழைப்பித்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இப்படி எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கும்படி செய்தான். எனவே தேசம் முழுவதுமே கூட சுவிசேஷத்தால் நிரப்பப்பட்டது, தேவ வார்த்தையினாலே நிரப்பப்பட்டது. அதன் பலனாக என்ன நடந்தது? அந்த தேசத்தை சுற்றியிருக்கிற எல்லா தேசங்களுக்கும் இவர்கள் மேலும் பயம் வந்தது. யோசபாத் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே சத்துருக்கள் யோசபாத்துக்கு எதிராய் வராமல் இருந்தார்கள். காரணம் என்ன? தேசம் முழுவதும் தேவ வார்த்தையினாலே நிரப்பப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படும் என்றால் சாத்தான் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்கள் நம் வழியே குறுக்க வரமாட்டார்கள். சாத்தானுடைய தந்திரங்கள் எதுவும் வேலை செய்யாது. ஒருவன் ஒரு காலி டப்பால, அதாவது காலி டப்பாவை இப்படி இப்படி ஆட்டி ஏதோ மந்திரமெல்லாம் சொல்லி மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். காலி டப்பாவை இப்படி ஆட்டுறான், அதுக்குள்ள திடீர்னு காசு வந்துருது. இப்படி ரயிலே பிரயாணம் செய்து ஒரு போகியிலிருந்து அடுத்த போகிக்கு சென்று இந்த மந்திரத்தை செய்யும்போது எல்லோரும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டார்கள். காலி டப்பாவை இப்படி இப்படி ஆட்டுறான், அதுக்குள்ள எங்கிருந்தோ காசு வருதுன்னு சொல்லி எல்லோரும் அதிசயமாய் ஆச்சரியமாய் பார்த்து வந்தார்கள். இப்படியே அடுத்த போகிக்கு வந்தபோது அங்கே ஒரு நபர் அமர்ந்திருந்தார். அந்த போகில் இவன் வந்து டப்பாவை ஆட்டுகிறான், ஆனால் டப்பாவுக்குள்ள காசு வரல. மறுபடியும் டப்பா வாட்டுறான், என்னமோ சொல்கிறான், மேஜிக் பண்ணுறான், எந்த மந்திரமும் தந்திரமும் அந்த இடத்துல பலிக்கலை. ஏன் இந்த போகியில் மாத்திரம் என்னுடைய மந்திரம் தந்திரம் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு பார்த்தா, ஒருவர் இப்படி தன்னுடைய வேதாகமத்தை இப்படி வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவர்தான் சாது சுந்தர் சிங். எப்பொழுது அவர் தன்னுடைய பைபிளை வைத்து அமர்ந்திருந்தாரோ இந்த மாயாஜாலக்காரனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ இந்த போகியில் பைபிள் இருக்கிறதுனால தான் நம்ம பவர் வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே சாது சுந்தர் சிங் ஐயா, அவங்க பைபிளை தரீங்களான்னு பைபிளை வாங்கி அதை அடுத்த போய்க்கு அனுப்பிச்சு வச்சிட்டான். பைபிளை பக்கத்து போய்க்கு அனுப்புனதுக்கப்புறம் இப்போ பாருங்க என் மந்திரத்தை என்று சொல்லிவிட்டு அந்த காலிடப்பாவை மறுபடியும் எடுத்தான். மறுபடியும் மாட்டான், மறுபடியும் மந்திரம் தந்திரம் என்னென்னமோ சொல்கிறான், எதுவும் வேலை செய்யலை. சாது சுந்தர் சிங்கை பார்த்து கேட்டேன், சார் அந்த வார்த்தைக்கு அந்த பைபிள் வசனங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது இன்னும் உங்ககிட்ட இருக்கா? ஏன் அப்படி கேட்குறேன், இந்த வார்த்தைகள் இருந்தால் என்னுடைய மந்திரம் தந்திரம் எல்லாம் பலிக்காதையா? அப்போ சாது சுந்தர் சிங் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய கையில் இருந்த பைபிளை நீ பக்கத்து போகிக்கு அனுப்பி வச்சுட்ட, ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற பைபிள் வசனங்களை மாத்திரம் உன்னால் எதுவும் செய்ய முடியாதே. உள்ளத்திலே தேவ வார்த்தை இருக்கிற போது தந்திரங்கள் வேலை செய்யாது, மந்திரங்கள் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. பில்லி சூனியம் இந்த மாதிரி எதுவும் வேலை செய்யாதுங்க. சாத்தானுடைய திட்டம் எதுவுமே வேலை செய்யாது. அன்று யோசபாத் அதைத்தான் செய்தான். தன் தேசம் முழுவதிலுமே கூட தேவ வார்த்தையினாலே நிரப்பினான். பக்கத்திலிருந்து சத்ருவின் தேசங்களெல்லாம் இவனை கண்டு பயந்தன. நீயும் கூட பத்திரமாக இருக்க வேண்டுமென்றால், உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வேத வசனத்தை படிப்பதோடு வாசிப்பதோடு அதன்படி நடக்கணும், பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இன்றொரு தீர்மானம் எடுக்கலாமா? பழைய வாழ்க்கையை இன்றோடு அடக்கம் செய்துவிடும். பரிசுத்த வேதாகமத்தை பற்றி கொண்டு அதன்படி நடந்து அதை அறிவிக்கிற மேலான பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆம் என்கிறவர்கள் இந்த ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உன்னதமான உம்முடைய சன்னிதியிலே நீர் அருளிய இந்த வார்த்தைகளை அங்கீகரித்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தை பற்றிக்கொள்ள வேண்டும், வேதாகமத்தின் வார்த்தைகளின்படி நடப்பதோடு கூட பரிசுத்த வேதாகம வசனங்களை அறிவிக்க வேண்டும். இது எங்கள் மீது விழுந்த கடமை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. எனவே ஆண்டவரே, திட்டவட்டமாய் கடைபிடிப்பதோடு கூட நாங்கள் உடைய சித்தத்தின்படி வாழ்கிற பாக்கியத்தை மறள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை சந்திக்கலாம். ஷலோம்.